தொடங்க இப்ப வந்து கனிமொழி ஆடியோ வந்திருக்கு. இது வந்து பழைய வீடியோ, கனிமொழி பேசினது. தூத்துக்குடியில போயிருக்கும் போது அங்க அந்த ஆள் வந்து ஒரு ஆள் பேசுறாரு. அவர் வந்து ஜாப்பர்னு சொல்றாங்க. அவர் அப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ என்னமோன்னு சொல்றாங்க. அந்த ஆள் வந்து தான் இவங்களுக்கு ஜாப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பா இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின், இவர் வந்து திமுக ஸ்டாலின் அப்பா இருக்கார்ல கருணாநிதி, அவர் காலத்தில் அவருக்கு அதிகாரியாக இருந்தவர் இந்த ஆள் ஜாஃபர் அப்படிங்கிறவர். அதுக்காக தான் அவருக்கு வந்து ஏன் வந்தாலும் வந்து சிஎன்டிஎல்ல இருக்கும்போது, யார் நம்ம இந்து அறநிலையத்துறை அந்த ஆள் அங்கே இருக்கும்போது அவங்களுக்குன்னே ஒரு இதை ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து தான் அந்த ஆள் இங்கே அறநிலையத்துறைக்கு தூக்கி போட்டாங்க. அந்த ஆள் பேசின மாதிரி ஒரு கலைஞ என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கனிமொழி, அந்த 2G வந்த பணம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை, அதை வந்து ஒரு 200 கோடி மட்டும் கலைஞர் டிவிக்கு, அது எங்கள் கைப்பணத்தை கொடுத்து தான் நாங்கள் கலைஞர் டிவிக்கு செஞ்சுருக்கோம், அதை வந்து சரிபார்த்து கொள்ளலாம் அரசாங்கம். இதில் வந்து அந்த ஜாப்பர் போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசின கனிமொழி பேசின வீடியோ தான் இது. அதை வந்து நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், அந்த 2G வந்து நீங்கள் மறந்துடுங்க, அந்த பணத்தை எப்படி இது பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆள் அந்த வீடியோவில். அப்போ என்ன இதுக்கு அடுத்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்போ நீங்கள் யாராவது வந்து கிளறி உங்கள் நீங்கள் வந்து இதில் 2G பணம் வாங்கியிருக்கீங்களே அது என்னாச்சுன்னு கேட்டால், ஒன்றுமே சொல்லாதீங்க, நாங்கள் பணமும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை, நீங்கள் வந்து கலைஞர் டிவிக்கு போங்க, கலைஞர் டிவியோட எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து பாருங்கள், அதில் வந்து சரின்னு பட்டதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் போய் இதைத்தான் சொல்லணும். எனக்கும் கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, நான் எந்த பணமும் கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், மொத்தத்தை நாங்கள் பார்த்துக்குறோம்னு அந்த ஆள் பேசின வீடியோ இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ கனிமொழி ரொம்ப சிக்கம் போகுது. அது அப்போ 2G பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுல இவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. இந்த ஒரு வீடியோ போதுமா? அதுக்கிட்ட அண்ணாமலை அன்னைக்கு சொன்னார், ஏன்டா நீங்கள் பிடிஆர் வீடியோக்கே அழுகுறீங்க, ஆனால் நான் ஒவ்வொரு அமைச்சர்களோட வீடியோவும் வெளியிடுவேனாரு. அது வந்துருச்சப்ப ரொம்ப மாட்டிட்டு அழுகிறாங்க. என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு தெரியும் ஸ்டாலின் என்ன அங்கேருந்து என்னவோ அடிபட்டு வராருன்னு.